அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷன் ப்ளாக். பாப்பாவும் சொல்லும் சொல்லு. வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷன் ப்ளாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே நாளில் எடுத்த வீடியோ கிடையாது, அப்பப்போ எடுத்த குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான். ஸோ அன்னன்னைக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினப்பேன், பட் அது ஒரு ரொட்டீனாக இருக்காது. அந்த மாதிரியான கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிளிம்ஸ் மாதிரி அன்னன்னைக்கு நடந்தது குட்டி குட்டியான அப்டேட்ஸ் அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பாருங்கள், பசிக்குதுன்னு சொன்னால் அப்படி அழுவ வேண்டியது. கொஞ்சம் லைட்டாக பசி அடங்கிட்டால் போதும், உடனே விளையாட ஆரம்பிச்சிடுறது பாப்பா. ஸோ ஒரு இன்னசென்ட்டான ஒரு லுக்கு ஒன்று விடுவாங்க, அது சூப்பராக இருக்கும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். இங்கே பாரு, லைக் சொல்ல மாட்டேன் போங்க, அவ்வளோதான். அவருக்கு சுத்தமாக பிடிக்காது வீடியோனாலே. ரமதான் வந்தாச்சு, ஸோ ஈகர்லி வெயிட்டிங் இன்ஷா அல்லா. எல்லாத்துலேயும் வந்து ரமதான் ஆஃபர்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எமிராத்தி சில்ட்ரன்ஸ் டே, ஸோ அதுக்கான சில்ட்ரன்ஸ் டே விஷஸ் நம்ம தெரிவிச்சுக்கலாம். யூ வாண்ட் பேபி? டு யூ லைக் பேபி? ம், க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. கண் ஆய் கண்ணு மட்டும்தான் தெரியுது, அதுவே இவ்வளோ அழகாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் ப்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால், இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எமிராத்தி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு நாடு வந்துட்டு ஒரு ஒரு டேயில் வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. லைக் சில்ட்ரன்ஸ் டேவாக இருக்கட்டும், இல்லைனா கம்மிங் March 21st வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மதர்ஸ் டே. ஸோ இங்கே மட்டும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேட்டு மாறி மாறி இருக்கும். நம்ம ஊரில் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் இதுவும் சேமாக இருக்காது. இது நான் எப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிட்டிங்கில் வந்திருந்தப்போ, அப்போ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், சித்திக் இருந்தார். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதார்த்தமாக துபாய் மால் போனோம். அப்போ யூஸ்வலாக மதர்ஸ் டே எல்லாம் இப்போ மால்ஸ்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. நான் சொல்கிறது வந்து 2013, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக தெரியாது. மால்ஸ்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்போ ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நானும் ஒரு மதர் ஆக போகிற ஸ்டேஜில் இருந்தேன்னா எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது அந்த மதர்ஸ் டே. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ நம்ம ஊரில் வேறு டேட்டில் இருக்கும், இங்கே வேறு டேட்டில் இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்றதில்ல. இங்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எமிராத்தி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ இன்ஷால்லா இங்கே யூஏயில் இருக்க மதர்ஸ் எல்லாருக்குமே, அன்னையர்கள் எல்லாருக்குமே, அண்ட் மதர் ஆக போகிறவங்களுக்கும் எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே அட்வான்ஸ் விஷஸ், இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆளுக்கு ஷாப்பிங் நோனா பயங்கர குஷி. ஆ ஆ ஆ ம், அப்புறம் ஆ ஆ ஆ ஆ ஆ பர்த்டே செக்ஷன், சித்திகா குட்டிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஃபுட் கோர்ட்டில் இருக்கோம், ஜஸ்ட்டு சித்தி குட்டிக்காக. நாங்கள் இன்றைக்கி இங்கே எதுவும் சாப்பிடல, பாப்பா வந்து பால் கலராங்க. ஸோ அப்படிங்கிறனால இப்போ பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து பால் கரைக்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மாஸ்க் போடுறதுல பார்த்திங்கன்னா அப்போ அவியுது பயங்கரமாக. இப்போ வெதர் என்னமோ கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, ஆனால் பயங்கரமாக அவியுது, சுத்தமாக முடியல. ஓகே, எப்போ இந்த கொரோனா போகுதுன்னு தெரியலை. இதுக்கெல்லாம் இந்த சானிடைஸ் பண்ணுறது, எப்பயுமே யார்ட்டையும் நிற்கிறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பாப்போம் இன்ஷால்லா மறுபடி பழைய நிலைக்கு உலகம் எப்போ வருதுன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். துவா செய்வோம், துவா செய்வோம் சிஸ்.
நீங்க எல்லாரும் என் கமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க படிப்பாங்க. நீங்க எல்லாரும் குடுக்கற கமெண்ட்ட வந்துட்டு என்ன உனக்கு இவ்ளோ இதா குடுக்கறாங்க அப்படி இப்படின்னு என்ன ஓட்டிட்டு இருப்பாங்க. அவ்ளோ பற்று. ஆ அவ்ளோ பற்றான். அப்ப நான் சொல்வேன் பாத்தீங்களா எவ்ளோ பேர் எனக்கு வந்து கமெண்ட்லாம் பதுலாம விடாம பார்த்தலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு உங்களை மாதிரியே இவர் வந்து மிமிக்ரி பண்ணி கட்டுறாரு வேற ஒன்றும் இல்லை. இங்க ஒரு அரபி பாப்பா ரொம்பவே கியூட்டா இருக்காங்க. சித்திகாவை பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹாய் ஹாய் பொம்மை மாதிரியே இருக்கு. அதான் அவங்க அம்மா பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். யூ வாண்ட் பேபி? டு யூ லைக் பேபி? கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு. கண்ணு கண்ணு மட்டும்தான் தெரியுது, அதுவே இவ்வளோ அழகா இருக்கு. ஏ சித்திக்கு இந்த பாப்பாலாம் எப்படி சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுது பாடுறா. ஹாய் ஹாய் சே ஹாய். அவ்வளோதான், ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே ஒரு குட்டி அரபி பாப்பா வந்துட்டு சித்திகாவை பார்த்துட்டு அழகாக வந்து பேசி பேசி நின்னாங்க பேபியை பார்த்துக்கிட்டு. அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே வந்து அந்த மாதிரி பெர்மிஷன் கண்டிப்பாக கேட்கணும். அதுதான் நம்ம ஊருக்கும் இங்கேயும் ஒரு வித்தியாசம். நம்ம ஊரில் கூட நம்ம ஊர் பிள்ளைங்க தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோலாம் எடுத்துருவோம். ஆனால் இங்கே கண்டிப்பாக பெர்மிஷன் கேட்கணும். அழகாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்துருவோம்னா கண்டிப்பாக டக்குன்னு மொபைலை வாங்கி வீடியோலாம் டெலிட் பண்ணு, யாரை கேட்டு வீடியோ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி பேசிடுவாங்க. ஏன்னா இது அவங்க நாடு அப்படிங்கிறதுனால கேட்டேன் ஷால் ஐ டேக் அ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீடியோ எடுத்தேன். அழகாக இருந்தது பாப்பா, க்யூட்டாக இருந்தது. அது கண்ணு மட்டும்தான் தெரியுது, அதுவே அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திக்கு இதே மாதிரி நிறைய நடந்திருக்கு. அரபி பிள்ளைங்க உடையாந்து உடையாந்து சித்திக்கிட்ட பேசும். அரபிஸும் வந்து சித்திக்கை பார்த்துட்டு நேம் என்னன்னு கேட்பாங்க. நாங்கள் அபூபக்கர் சித்திக்னு மாஷால்லா மாஷால்லா கேட்குற எல்லாரும் அந்த நேமை கேட்டாலே மாஷால்லா மாஷால்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த அரபிக் வந்துட்டு சித்திக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லிஸ்ட்டில் அண்ணனோட லிஸ்ட்டில் அடுத்து தங்கச்சியும் வந்துட்டுருக்காங்க. அல்ஹம்துலில்லா. கடையெல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸு, சும்மா ஃபுட் கோர்ட்டில். அதான் ஃபுட் கோர்ட்டில் உட்காந்து நாங்கள் அந்த ப்ரெக்னென்சி இது நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ வர்றதுக்குள்ளே நான் அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும், ப்ரெக்னென்சி ஸ்டோரி எபிசோட் மாதிரி. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க அது பார்க்கலன்னா மறந்துடாமல் அதையும் வாட்ச் பண்ணுங்க. எங்கங்க பி தானே, ஓகே. அதெல்லாம் பேசிட்டு வர்றதுக்குள்ளே கரெக்டாக டைம் ஆயிடுச்சு, அதனால் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போய் தூங்குறது தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம என்னங்க ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சித்தி குட்டி கேட்டாரு, அவருக்குள்ளதை வாங்கி கொடுத்தாச்சு. நாங்கள் எதையாவது வாயில் போட்டு போய் படுக்க வேண்டியதான் நைட்டில் எதுக்கு ரொம்ப அப்படின்ட்டு. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ராசரி திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லுலு போயிருந்தோம். இப்போ வந்து இது வந்து எந்த லுலுன்னு பார்த்தீங்கன்னா முஸ்ரிஃப் மாலில் இருக்க லுலு தான். ஸோ நிறைய நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் க்ராசரி ஐட்டம்ஸ்க்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நான் இந்த மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக ஆஃபர்ஸ் எல்லாம் சொல்கிறது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அதனால தான் நான் சீக்கிரம் சீக்கிரம் அந்த ஆஃபர்ஸ் முடிகிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட வீடியோ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. டோர்மேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நார் மாதிரி வச்சது இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி துணி நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உள்ளதை நான் கிச்சனில் நான் யூஸ் பண்ணுவேன். அது ரெண்டு டோர்மேட் 10 grams அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டிஷ் வாஷர் எப்பயுமே ப்ரில் தான் மாற்றிட்டேன். இதுக்கு முன்னாடி லக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நெகை சுற்றி அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ப்ரில்லுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுவுமே ஆஃபரில் இருந்தது. அப்புறம் இந்த கார்பெட்டு இதுவும் ஆஃபரில் இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது இந்த கார்பெட்லாம். பட் பேபிலாம் வச்சிருக்கவங்க கார்பெட் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் எங்க பீடியாட்ரிஷியன் வந்து எங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னு வந்து அட்வைஸ் பண்ணாங்க, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர் வந்து பேபிக்கு வந்து கொஞ்சம் டஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. பட் ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் ரமதான் வருது இல்லையா, ஸோ வீட்டெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியானதெல்லாம் வாங்கி அழகா டெக்கரேட் பண்ணலாம். இது வந்து பாத் மேட், இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்டில் தான் இருந்தது.
இந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நாங்கள் வந்து ஃபிஷ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். முஸ்ட்ரிஃப் மாலில் இருக்க லுலூவில் நீங்கள் மார்க்கெட்லேயும் இருக்கும் ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக. சப்போஸ் மார்க்கெட்டில் வாங்க முடியல அப்படின்னா டைம் இங்கே வந்து 9:00 க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால லுலூவில் இருக்க இதுலேயும் ஃபிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். சுல்தான் இப்ராஹிம், இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சங்கரா மீன். இது ஒன்று, அதுலேயே இன்னொரு வகை தான், அது வந்து சுல்தான் கண்ணன். அதில் கொஞ்சம் முள் கம்மியாக இருக்கும், நிறைய சதப்பத்தா இருக்கும். இது கொஞ்சம் சின்ன சின்ன மீனாக இருக்கும், அதுதான் வித்தியாசம். அது ரொம்ப வந்து கறி மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். ரெண்டும் நல்லாயிருக்கும். அண்ட் பொம்ஃப்ரெட்டு நல்லா இருக்கு. மீன் எல்லாமே நல்லா இங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த லுலூல பட் இது இன்னைக்கு பரவாயில்ல, இதுவும் 20 கிராம் தான் போட்டிருக்காங்க, அதுவும் 20 கிராம் தான் போட்டிருக்காங்க. மா கிளவுஸ் இல்லாம டச் பண்ண கூடாது. நல்லா இருக்குல்ல, இதே எடுத்துக்கலாம். கொஞ்சம் முள்ளுதான் இருக்கும். சரி ஓகே, வேற வேற எல்லாம் ஒண்ணும் வேணாம். இதெல்லாம் பாறை, இந்த மீன் எல்லாம் பாறை ஆயில வேற ரோபு. கெண்டை இங்க அந்த அளவுக்கு கிளீன் பண்ணுவாங்களா? அந்த பித்து எடுக்காம இருந்துட்டா கசந்துரும். கிளவுஸ் போடுங்க. பயங்கர பெருசா இருக்கு. ஏ அப்பா, ஃப்ரெஷ்ஷா இருக்கா? சுல்தான் கண்ணன், சுல்தான் கண்ணன். என்ன ரோஹு? இது ரோஹு இல்ல, ரோஹு அது கெண்டை, அது சீ பாசன்ல போட்டிருக்கு. துளு பாத்தீங்களா, பேக்லாம் மாத்திட்டாங்க. இப்ப இப்படி வந்துருச்சு. இதுதானே ஓல்டு பேக்கு, இது நியூ பேக். பார்லி, பார்லி, பார்லியா? பார்லி கஞ்சி குடிப்போம்ல. பிரெக்னன்சி டைம்ல கால்லாம் வீக்கமா இருந்துச்சுன்னா என்னால நீர் பிரியும். இந்த பார்லி கஞ்சி குடிச்சா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், லைட்டா போட்டா போதும் தூளு. அண்ட் இதுல வந்து கோல்டு நிறைய இருக்கு. இப்ப நெஸ்கஃபேல பாத்தீங்களா, கோகோனட் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, கோகோனட் லாட்டே, ஆல்மண்ட், கேப்பச்சினோ, சுக்கு காப்பியா, இது சுக்கு காப்பி, சுக்கு காப்பி. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தாங்க இப்பெல்லாம் குடிக்கிறேன். ரொம்ப கம்மி பண்ணியாச்சு காஃபி எல்லாம். டீ எல்லாம் சுத்தமா பிடிக்காது. நீங்க குடிக்கிறீங்களா? இருக்கமா, இங்க இருக்கா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும், பாப்போம். நல்லது நேந்திரம், அது என்ன பிராண்ட்? அவங்க எடுத்து வச்சுக்குவாங்கம்மா. வாங்க வாங்க வாங்க, வாடா டேய், வாடா தம்பி, உடைய 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 அம்மா போற, அம்மா போற. சரி அப்ப ஃபாஸ்டா வா.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களோட ட்ராலியில நிறைய தானிய வகைகளா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க எங்க வீட்டுல இனிமே சத்து மாவு குடிக்க போறோம். ஒழுங்கா வந்து காலையில எல்லாம் ஃபுட்டே சாப்பிடவே முடியல. எதனா ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி டைம் இருக்க மாட்டேங்குது. பாப்பா இருக்கிறதுனால ஓகே, அதுக்கு சத்து மாவு மாதிரி அரைச்சு வச்சுக்கிட்டா கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிடலாம் இல்லையா. ரெடிமேடா மிக்ஸும் வாங்கலாம், பட் இருந்தாலும் நம்ம தனித்தனியா வாங்கி அரைக்கிறது அது இன்னும் கொஞ்சம் நம்மளே செஞ்சு குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். அதனாலதான் வந்து கொஞ்சம் தானிய வகைகள் அதெல்லாம் வந்து தேடி வாங்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லா ரமதான் கமிங் சூன், ஈகர்லி வெயிட்டிங் இன்ஷால்லா. சில்ட்ரன்ஸ் டேன்னு சொன்னேன், பட் எனக்கு சில்ட்ரன்ஸ் டே அப்படினு சொல்லல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா March 15, அன்னைக்கு தான் வந்து எமிராத் சில்ட்ரன்ஸ் டே. பை 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 பை, எல்லாருக்குமே சொல்லு சித்திக்கு, எல்லாருக்குமே ஹாப்பி 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 சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ் டே ஷோமி ஷோமி, என்னமா அது? ஆஞ்சி. என்னது ஆஞ்சி? என்னது ஆஞ்சி மசாலா? ஆஞ்சி, ஹா ஹா, ஆஞ்சி ஆஞ்சி மசாலாவா? என்ன பண்ண போற? கார்டன் வைக்க போறியோ? அதெல்லாம் கார்டன் செட் பண்றது அவருக்கு ஆக்சுவலி தெரியல. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறேன் தெரிஞ்சிச்சுன்னா சுத்தமா பேச மாட்டார். சித்திக் லைக், சித்திக் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். இங்க பாரு லைக் சொல்ல மாட்டேன் போங்க, அவ்வளவுதான். அவருக்கு சுத்தமா பிடிக்காது வீடியோனாலே. இங்க பாருங்க, பிளாக் கார்லிக்கும் ஹோலா. ஹோலால தான் நான் எப்பயுமே வந்து பூண்டு எடுப்பேன். இந்த பிராண்ட்ல தான் நான் பூண்டு எடுப்பேன், நல்லா இருக்கும். அதுலயும் வந்து இப்ப பிளாக் கார்லிக்கு, அதுக்கப்புறம் இது என்னது, இது இது வந்து பேர்ல் ஆனியன்ஸ். குட்டி குட்டியா இருக்கு, அழகா இருக்கு. பிளாக் கார்லிக் ரேட்டா பாருங்க, ஒரு பேக்கு 24.5 ரம்சா. நாங்க ஒயிட் கார்லிக்கே வச்சு சமைச்சுக்கிறோம். ஆர்கானிக்ன்றுவாங்க உடனே. உடனே எல்லாரும் நான் ஆர்கானிக் சாப்பிட்றேன், ஹெல்த்தியா இருக்கேன்ட்டுருவாங்க. ட்ராலியில் ஆல்ரெடி ஒரு பில்லு ஊட்டியிருக்கு, அதை யாரோ வந்து எடுக்க மறந்துட்டாங்க. என்ன மீனுங்க அது? சல்மான். சல்மான் சல்மான் ஃபிஷ்ஷு 3 கிலோ. 128 கிராம்ஸா. ஐ எம் கோயிங் டு கிராஷ் யுவர் ட்ராலி. Oh, crash! Oh my god, crash, crash! Yeah. Me and Sithika is going to crash your trolley. Yay, Sithika! Crash! Ooh. Ooh. Oh my god, accident! Oh my god! Crash! Oh! லூல வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேபின் ஒண்ணு இருக்கு, செல்ஃப் சர்வீஸ் செக் அவுட். இங்க வந்து நம்மளாவே வந்து பில் போட்டுட்டு போய்க்கலாம். சப்போஸ் வந்து நம்ம இருக்கிற இடம் ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு, நம்மளால பில் போட ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா நம்ம இங்கேயே அவசரமா வந்து பில் போட்டுக்கலாம். நாங்க ஒன் டைம் கேரிஃபோர்ல இது வந்து ட்ரை பண்ணோம். இன்ஷால்லா நாங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அவங்க பில் போடுறாங்க இல்லையா, சேம் அதே மாதிரி தான் நம்மளும் இங்க வந்து பில் போட்டுக்கலாம். சேம் நம்ம இங்கே பில் போடுறாங்கல்ல அதே மாதிரி தான் நம்மளும் ஸ்கேன் பண்ணி பில் போட்டுக்கலாம். ஆனால் இதில் கார்டு பேமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இதில் அக்செப்ட் ஆகும். ஸோ கார்டில் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு பே பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு கிளம்பிடலாம், ரஷ் இல்லாமல். இன்னைக்கு ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இன்ஸ்டன்ட் பால்கோவா. அப்படியே ரியல் பால்கோவா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனா இத நான் செய்யலை, என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி டக்குனு இன்ஸ்டன்டா செய்யறதெல்லாம் ரொம்ப டேஸ்டா செய்வாங்க. எப்படி செஞ்சீங்க? தெரிஞ்ச பால் இருக்குல்ல, தெரிஞ்ச பால்ல வந்து ஒரு பேன், தெரிஞ்ச பால் அப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நம்ம வந்து பால் காய்ச்சும் போது தெரிஞ்சிருக்கும்ல, அதை வந்து ஒரு பேன்ல வந்து அது எப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஒரு நல்ல பேன், அகலமான பேன்ல அதை ஊத்தணும் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் வந்து கொஞ்சம் எவாப்ரேட் ஆயிடும். சோ அதுல வந்து கொஞ்சம் சாலிட் கண்டென்ட் அப்படியே இருக்கும். அந்த சாலிட் கண்டென்ட்ட வந்து லைட்டா வந்து நம்ம வந்து தண்ணி போற வரைக்கும் லைட்டா வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் எண்ணெய், நெய் விட்டு அதுக்கப்புறம் சுகர்னா சுகர் இல்ல வந்து வெல்லம், வெல்லம் போட்டு
கொஞ்சம் ட்ரை பண்ணா அவ்வளவுதான். சில பேருக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஏறணும் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. எப்படின்னா அந்த சீம்பால்ல நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் இருக்கும் ரியலா. அதுவும் இந்த நெய் சொட்ட சொட்ட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எனக்கு இவங்க செய்யறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு செய்யறப்ப நான் வீடியோ எடுத்திருப்பேன், ஆனா எனக்கு இவங்க சர்ப்ரைஸா டக்குன்னு வந்து கொடுத்தாங்க. சோ இவங்க செய்யும் போது நான் கண்டிப்பா அந்த ரெசிபி நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். நம்ம சில பேர் வந்து அதை வந்து வடிகட்டில புளிஞ்சி சாலிடா இருக்குல்ல, இத வந்து அவங்க வந்து பன்னீரா கூட யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வகையில யூஸ் பண்ணலாம். வெரி சிம்பிள். ஸோ அவ்வளோதான். இன்னைய நாளோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரே நாளில் நடந்தது இல்லை இல்லையா, அப்பப்போ நடந்ததுங்கிறனால கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்லாமலைக்கும், சி யூ, டேக் கேர், பாய்.